சபரிமலைக்கு செல்லும் அனைவரும் அவர்களால் முடிந்த அளவு கோவில்களுக்கு சென்று வழிபட்ட பின் எரிமேலி என்னும் புனித தலத்தை வந்தடைவார்கள். எரிமேலிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் பேட்டை சாஸ்தா கோவிலுக்கு சென்று தங்கள் உடல் மீது கலர் பொடிகளை பூசிக்கொண்டு மரத்தினால் ஆன ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பேட்டை துள்ளி கொண்டே வாவர் சந்நிதிக்கு வருவார்கள். வாவர் முகமதியர், சிறந்த போர் வீரர், ஹரிஹர புத்திரனின் நண்பரும் ஆவார். இந்த கோவில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் இங்கு வந்து விபூதியை பூசிக்கொண்ட பின்னரே சபரிமலைக்கு செல்ல வேண்டும். 48 மைல்கள் நடக்கும் பொழுது ஐயப்பனின் நண்பரான வாவர்தான் காவல் தெய்வமாக இருந்து காத்து வருகிறார் என்பது ஐதீகம். வாவர் கோயிலுக்கு சென்று திரும்பிய பின் மேலதாளத்துடன் சுவாமி திந்தக்க தோம் தோம், ஐயப்ப திந்தக்க தோம் தோம் என்று கூவிக்கொண்டு ஆடிப்பாடி தர்மசாஸ்தா கோவில் வரை செல்வார்கள். இது மணிகண்டன் மகிஷியை வதம் செய்து அவள் பூத உடல் மீது நர்த்தனம் செய்ததன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஓர் சடங்காகும். இதையே பேட்டை துள்ளல் என்று கூறுவார்கள். மற்றும் இந்த பேட்டை துள்ளலின் உள்ளர்த்தம் என்னவென்றால், சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஏழை பணக்காரர்களாகவும் அனைத்து ஜாதி மத சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் எரிமேலிக்கு வந்து கரும்புலி செம்புலி குத்தி கலர் பொடிகளை பூசிக்கொண்டு ஐயப்பனிடம் அவர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் பேட்டை துள்ளுகிறார்கள். இதேபோல் பேட்டை துள்ளி கொண்டே தர்மசாஸ்தா கோவில் வந்து அடைவார்கள். இந்த கோவில் வந்தள மன்னரால் கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலில் ஐயப்பன் வேட்டைக்கு செல்லும் வடிவில் வில்லும் அம்பும் ஏந்தியபடி நிற்பார். இங்கிருக்கும் ஆற்றில் குளித்துவிட்டு தர்மசாஸ்தாவை தரிசித்துவிட்டு சுவாமிக்கு தேங்காய் உடைத்து பெருவழி பாதையில் நடக்கத் தொடங்குவார்கள். எரிமேலியில் பெருநாடு, வண்டி பெரியார் ஆகிய இடங்களுக்கிடையில் அமைந்துள்ள வழியே பெருவழி பாதை எனப்படுகிறது. இந்த பெருவழி பாதை வழியாக எரிமேலியிலிருந்து 48 மைல்கள் நடந்து சென்றால் சபரிமலையில் உள்ள தர்மசாஸ்தாவின் சன்னிதானத்தை அடையலாம். கன்னி சுவாமிகள் எரிமேலியிலிருந்து சரங்கொத்தியில் குத்துவதற்கு கண்டிப்பாக மரத்தினால் ஆன அம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இதை வைத்து கொண்டுதான் வருடா வருடம் கன்னி சுவாமிகளின் எண்ணிக்கை கணக்கிட முடியும். எரிமேலியிலிருந்து சுமார் 2 மைல்கள் கிழக்கே இருக்கிறது பேரூர் தோடு. இது ஒரு சிறிய ஆறாகும். இந்த ஆற்றில் தேவர்கள் மீன்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் செல்லும் பக்தர்கள் மீன்களுக்கு உணவாக பொறி போட்டு தன் யாத்திரையை தொடங்குகிறார்கள். பின் காடுமலை ஏறி இறங்கி மேலும் சுமார் 6 மைல் நடந்து அழகிய வனத்தில் காளைக்கட்டி என்ற இடத்தை வந்தடைகிறார்கள். மகிஷி என்ற அரக்கியை மணிகண்டன் வதம் செய்வதைக் காண கைலாயத்திலிருந்து வந்த சிவபெருமானும் பார்வதியும் அவர்களுடைய வாகனமாகிய காளையை கட்டிய இடமே காளைக்கட்டி எனப்படுகிறது. இங்கே இதற்கு அடையாளமாக சிவன் பார்வதி கோவிலும் உள்ளது. காளைக்கட்டியிலிருந்து சுமார் 1.5 மைல்கள் நடந்து அழுதா நதிக்கரையை வந்தடைகிறார்கள். அழுதா நதிக்கரையில் பக்தர்கள் ஓரிரவு தங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள். மணிகண்டனால் தூக்கேறியப்பட்ட மகிஷியின் உடல் இந்த நதிக்கரையில் விழுந்ததாக ஐதீகம். மறுநாள் அதிகாலையில் எழுந்து அழுதையாற்றில் நீராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்து பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். அழுதை நதிக்கரையிலும் பஜனை செய்து இருமுடிகளை பூஜித்து பின் உணவருந்தி நடக்கத் தொடங்குகிறார்கள். அழுதா நதியிலிருந்து சுமார் 2 மைல்கள் நடந்து அழுதை மேடு என்ற குன்றில் ஏறி இஞ்சிப்பாறை கோட்டை என்னும் இடத்தை அடைகிறார்கள். அங்கேயுள்ள கல்லிடங்குன்று என்னும் இடத்தில் தாங்கள் அழுதை ஆற்றிலிருந்து கொண்டு வந்த கல்லை போட்டு சுவாமியை வணங்குகிறார்கள். இந்த இடத்தில்தான் மணிகண்டன் மகிஷியின் பூத உடல் மீது கல்மண் போன்றவைகளை போட்டு மூடியதாக கூறப்படுகிறது. 18வது முறையாக சபரிமலைக்கு வருபவர்கள் அவர்களது விரதத்தை ஆரம்பித்தவுடன் ஒரு தென்னங்கன்னை வளர்க்க ஆரம்பித்து சபரிமலைக்கு வரும்போது அதை கையோடு கொண்டு வந்து சன்னிதானத்தில் இருக்கும் தென்னங்கன்று தோட்டத்தில் நட வேண்டும். ஏனென்றால் தென்னங்கன்று தலைமுறை தலைமுறையாக அழிவில்லாமல் வளரக்கூடியது. 18 முறை சபரிமலைக்கு வந்தவர்கள் தென்னங்கன்னை நட்டு வைத்தால் அவர்களின் தலைமுறையும் அழிவில்லாமல் வளரும் என்பது ஐதீகம். பக்தர்கள் யாத்திரையை தொடர்ந்து காடுமலை ஏறி இறங்கி உடும்பாறை கோட்டை, இளவத்தோடு முதலிய இடங்களை கடந்து கரிவலந்தோடு என்ற இடத்தை வந்தடைகிறார்கள். அங்கு உணவருந்தி சிறிது ஓய்வெடுத்த பின் நடந்து புதுச்சேரி என்ற ஆற்றை கடந்து செல்கிறார்கள். பின் பக்தர்கள் கரிமலை அடிவாரத்தை அடைகிறார்கள். இந்த மலையின் மண் கருப்பாக இருப்பதால் கரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு யானைகள் மற்றும் கொடிய மிருகங்களின் தொல்லையும் அதிகம். பக்தர்கள் இந்த மலையில் சரணகோஷமிட்டு கொண்டு மிக்க சிரமத்துடன் ஏறுகின்றனர். இந்த மலையில் ஏறும்போது அவர்கள் தங்கள் பிரம்மச்சரிய விரதத்தின் சக்தியை உணர்கின்றனர். விரதம் தவறிய யாத்திரைகளை
தேவதைகள் இதற்கு மேல் செல்ல விடுவதில்லை என்று கூறப்படுகிறது. மலை உச்சியில் கரிமலைநாதர் என்ற மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கரிமலைநாதரை வணங்கிவிட்டு பக்தர்கள் செங்குத்தான வழியில் இறங்குகிறார்கள். கரிமலை ஏற்றத்தைப் போல் கரிமலை இறக்கமும் சிரமத்துடன் தான் இருக்கும். இந்த வழியாக சிறியானை வட்டம், பெரியானை வட்டம் என்று யானைகள் தங்குமிடங்களை கடந்து காட்டில் நெடிய பயணம் செய்து கங்கைக்கு நிகரான பம்பா நதியை அடைகிறார்கள். எரிமேலியிலிருந்து பெருவழிப்பாதையாக நடந்து வரும் பக்தர்களும் சாலக்காலம் வழியாக வரும் பக்தர்களும் பம்பா நதிக்கரையில் ஒன்று கூடுகின்றனர். பக்தர்கள் பம்பா நதியில் நீராடி நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பு நீங்கி உடலும் உள்ளமும் ஒருங்கே குளிர்ச்சடைய பேரானந்தம் அடைகின்றனர். பம்பா நதியில் குளித்த பின் இங்கும் பஜனை செய்து இருமுடிக்கு பூஜித்து மற்ற ஐயப்பமார்களுக்கு அன்னதானம் செய்து மலைக்கு செல்ல புறப்படுகிறார்கள். எந்த நதிக்கரையில் அன்னதானம் செய்தாலும் அது புண்ணியமாகும். இங்கே ஓடுகின்ற பம்பா நதி கங்கை நதிக்கு நிகரானதாகும். ஆகவே இங்கு அன்னதானம் செய்வது மிக மிக புண்ணியமாகும். பம்பையிலிருந்து நடக்க முடியாதவர்களுக்காக டோலி வசதி செய்யப்பட்டுள்ளது. டோலி வசதி என்பது 4 பேர் ஒருவரை சுமந்து சென்று 18-ஆம் படிக்கு அருகில் விட்டுவிடுவர்.